அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறது அடிப்பிரதட்சணம் செய்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி இன்றைய பதிவுல பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஆலயத்திற்குள்ள நாம் வலம் வருகிற போதே ரொம்ப மெதுவாக வலம் வரணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ளே ஓடக்கூடாது. சில பேர் ஒரு 10 சுற்று சுத்துறேன், 11 சுற்று சுத்துறேன், இல்லை 108 சுற்று சுத்துறேன் அப்படின்னு கிடுகிடு 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 கிடுகிடுன்னு ஓடுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே கோவிலில் நாம் வலம் வரக்கூடாது. கோவிலில் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக தான் நாம் வலம் வரணும் அப்படின்னு ஒரு முறை. அதில் ரொம்ப பொறுமையாக அடிமேல அடி எடுத்து வச்சு நாம் வலம் வரக்கூடிய முறைக்கு அடிப்பிரதட்சணம் அப்படின்னு பேர். இது எதற்காக செய்து கொள்ளலாம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். எந்த வகையான பிரார்த்தனையாக இருந்தாலும், இப்போ நமக்கு குழந்தை வேணும், ஒரு வேலைக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம், நோய் நீங்கணும், செல்வம் வேணும், எதுவாக வேணால் இருக்கலாம், அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறத நாம் செய்யலாம். இதை செய்கிற போது என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, பொறுமை, நிதானம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத நமக்கு ஒரு தீர்வாகவே அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குது. இதை செய்யக்கூடிய பலரும் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு அடி வச்சுட்டு தள்ளி இன்னொரு அடி வைக்கிறதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு கால் வச்சு முடிக்கிறோம் இல்லையா, அடுத்த காலை எடுத்து அந்த காலுக்கு பக்கத்திலே தான் வைக்கணும், தள்ளி வைக்கக்கூடாது. பக்கத்திலே வச்சுட்டு அடுத்த காலை எடுத்து அடுத்துக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ ரொம்ப மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடந்து பொறுமையாக நாம் போய் ஒரு முறை அவ்வாறு வலம் வருதல் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது. எந்த கோவிலில் நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்? எல்லா கோவிலிலும் செய்யலாம். சிவன் கோவில்லையும் செய்யலாம், பெருமாள் கோவில்லையும் செய்யலாம், முருகர் கோவில்லையும் செய்யலாம். எந்த ஆலயமாக இருந்தாலும் அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறது செய்யலாம். நாம் பொதுவாக ஒரு 3 முறை வலம் வருதல், 6 முறை வலம் வருதல், 9 முறை வலம் வருதல், 11 முறை வலம் வருதல்னு வச்சுருக்குறோம்ல. இதெல்லாம் செய்ய முடியாதவங்க ஒரு முறை இந்த மாதிரி அடிப்பிரதட்சண முறையில் வலமாக வந்துவிட்டால் இதை செய்த பலன் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாது நம்ம எதை நினைத்து வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும். அதனால்தான் பெரியவங்க இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறத நமக்கு வச்சாங்க. இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறத வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். பொதுவாக அம்பாள் கோவில்களில் அடிப்பிரதட்சணம் செய்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு வழக்கம். கணவனுக்காக நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நல்ல மாங்கல்ய பலம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு, குழந்தைக்காக வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. சின்ன கோவிலாக இருக்கு அப்படின்னா இதை 3 முறை செய்யலாம், 9 முறை செய்யலாம், 11 முறை செய்யலாம். ஒரு சிலர் வந்து தங்களுடைய வேண்டுதலுக்கு பொறுத்து அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். பொதுவாக ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தால் ஒரு முறை அல்லது 3 முறை அப்படிங்கிறத நாம் ஒரு கணக்காக வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய ஆரோக்கியத்தையும் கோயிலின் அளவையும் பொறுத்து இந்த எண்ணிக்கையை நாம் அமைத்து கொள்வது அப்படிங்கிறது விசேஷமானது. அதனால வேண்டியதை வேண்டிய வண்ணமாகவே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல அழகான பிரார்த்தனை முறை தான் இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறது. இதை செய்து இறைவனோடு நாம் மிக நெருக்கமாக தொடர்பு பட்டு இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.